மதத்தை பொறுத்த வரைக்கும் எடுத்தேன் கவிழ்த்தேன் என்கிற மாதிரி செய்யறாங்க. இது எதுக்காக உங்க மதுரையில சொல்றாங்கன்னு கேட்டா, மதுரையில உங்க ரெண்டு காரணத்துக்கு சொல்லலாம். ஒண்ணு, மதுரை மாவட்டத்தில் முன்னாள் நிர்வாகிகளாக இருந்தாங்க இல்லையா, அப்ப வந்து அவங்கள வந்து நம்ம கலைச்சோம், தலைமை எழுந்து நெஞ்சோம், ஏற்கனவே ஒருக்கா கலைச்சு ஒரு பொறுப்பாளரை போட்டோம் முந்தி. இது வந்து இந்த பொதுக்குழுக்கு அப்புறம் அப்ப பாக்குறோம் நினைக்கிறீங்க, ஒரு மாவட்ட நிர்வாகியா இருக்கிறாங்க, அவங்களை போட்டு எடுத்தேன் கவிழ்த்தேன்னு என்ன செய்யறீங்க, கலைக்கிறீங்க அப்படிங்கிறது தான் முக்கியமா இந்த குற்றச்சாட்டுக்கு ஒரு காரணமாக இருக்கலாம். நீங்க நல்லா விளங்கி கொள்ள வேண்டும், நம்ம ஒரு அமைப்பில் இருக்கிறோம். அந்த அமைப்பில் எதுக்கு இருக்கிறோம்னா, அந்த பெல்ட்ல நம்ம இருந்து கட்டுக்கோப்பா இருந்தா தான் காரியங்கள் செய்ய முடியும் அப்படிங்கிறது இருக்கிறோம். நம்ம எல்லாரும் ஒத்துக்கொண்ட அடிப்படையில் ஒரு கிளை நிர்வாகம் இருக்குன்னு வைங்களேன், அந்த கிளையை விட மாவட்டம் பெருசு, அப்படி ஒத்துக்கொள்ளணும். மாவட்டத்தை விட மாநிலம் பெருசு, அந்த மாநிலத்தில் கூட மாநில நிர்வாகக்குழு இருக்கும், நிர்வாகக்குழுவை விட மாநில செயற்குழு பெருசு, மாநில செயற்குழுவை விட மாநில பொதுக்குழு பெருசு. ஏன், அந்த பொதுக்குழு தான் மாநில நிர்வாகிகளை தேர்ந்தெடுக்கிறது. அப்ப நம்ம அமைப்புலையும் உலகத்தில் எந்த ஒரு அமைப்பா இருந்தாலும் சரி, பொதுக்குழு தான் இருக்கிறதுலயே ரொம்ப அதிகாரம் நிறைந்த ஒரு அமைப்பாக இருக்கும். பொதுக்குழு யாரு, அனைத்து கிளை நிர்வாகிகளும் கூடி சபை கூடுற சபை. பொதுக்குழு என்ன, ஒவ்வொரு கிளையில உள்ள நிர்வாகி அங்க வந்துடுறாங்க, எல்லாருமா கூடி எடுக்கிற ஒரு முடிவை ஒரு பகுதியில் உள்ளவங்க மட்டும் என்ன செய்யக்கூடாது, மறுக்க கூடாது. இப்ப வந்து மதுரையில் அந்த சென்னை பொதுக்குழுவில் ஒரு நிர்வாக மாற்றம் செய்யறோம், பொதுக்குழுவில் உள்ள எல்லாரும் என்ன செய்யறாங்க, ஏற்றுக்கொள்றாங்க. ஏற்றுக்கொள்ளும் பொழுது அப்ப உங்க ஊரை சேர்ந்த சையத் இப்ராஹிம் என்ன செய்யறாரு, மாநில பொருளாளராக அவர் தேர்வு செய்யப்படுறாரு. நாங்க எல்லாருமா கூடிதான் ஆய்வு செஞ்சுதான் அவர் செஞ்சோம், தேர்ந்தெடுத்தோம், அவர் பொருளாளராக போடுவோம், இவர் நம்ம ஒதுங்குறோம். நம்ம ஒதுங்கின பிறகு அந்த காரியங்கள் செய்வது நல்ல ஆளுக்கு நம்ம தேர்ந்தெடுத்துட்டு போனோம்னா நல்லபடியா இருக்கும்னு சொல்லி தேர்ந்தெடுத்து நாங்க உங்கள்கிட்ட ஒப்புதல் தான் கேட்டோம். நாங்க நியமிக்கல, சென்னை பொதுக்குழு என்ன செய்யல, நாங்க நியமனம் செய்யல, உங்கள்கிட்ட ஒப்புதல் காரணத்தை விளக்கணும். நீங்க எல்லாம் ஏத்துக்கொண்டு நினைச்சிட்டீங்க, ஒருவரை தலைவரா சுலைமான தலைவரா தேர்ந்தெடுத்தீங்க, அப்துல் அமீத் பாய வந்து பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுத்தீங்க, வந்து சையத் இப்ராஹிம் பொருளாளர் தேர்ந்தெடுத்தீங்கன்னா என்ன செய்யணும், எல்லாரும் கட்டுப்படணும். என்ன செய்யணும், ஆளுக்கு மரியாதை இல்லை, அந்த பொறுப்புக்கு மரியாதை இருக்கு. இப்ப நான் வந்து இப்ப சுலைமான் தலைவர் தான், நான் கட்டுப்படணுமா இல்லையா, சுலைமான் நம்ம தலைவரா தேர்ந்தெடுத்தா என்ன செய்யணும், அவருக்கு இருந்து நம்ம வந்து செயல்படணும். அதான் ஒரு மனுஷனுக்கு மரியாதை இல்லை, அந்த பொறுப்புக்கு மரியாதை இருக்கு. அந்த பொறுப்பு இன்னைக்கு இவர் இருப்பார், நாளைக்கு வேற ஆள் இருப்பாரு, நாளைக்கு நீங்க கூட அந்த பொறுப்புல உட்காரலாம். இப்ப யாரு போய் இருந்தாலும் அந்த பொறுப்புக்கு மரியாதை இருந்தா தான் என்ன செய்யும், ஒழுங்கா இருக்கும். இவங்க என்ன செஞ்சாங்க, என்னைய விட இபிலிஸ் மாதிரி, என்னைய விட சேப்ராயம் பெரியாளா, எப்படி போகுதுமா மேட்ரு, அதே தான் இபிலிஸ் சொன்னான். ஆதமலை சேர்த்த படைச்சவன என்ன செஞ்சான், நான் யாரு இவர் யாரு, அதான் அவன் லாஜிக் என்ன, யாரு சொல்றான்னு பார்க்க மாட்டேங்கிறான், அல்லாவுல இந்த ஆர்டர் பண்றான்னு கேட்காம என்னைய வந்து நெருப்புல படைச்சு அவரை மண்ணில் படைச்ச, ஆனா கயிறும் இன்று நான் தான் அவரோட மேலானவன் சொன்னேன், நீ மேலானவன் தொலைஞ்சிட்டு போடா, உன்னை விட மேலானவன் உத்தரவு போடுறேன், செய்தா செய்ய சொல்லி அதை பண்றியான்னு கேட்டா, அவன் உத்தரவு போடுறவன் யாருன்னு பார்க்காம யார போய் பாக்குறான், இந்த ஆதம பாக்குறான், ஆதம விட நான் பெருசு ஆதம் பெருசா, அல்ல எனக்கு நான் போடாது தூக்கி எரிஞ்சுக்கிட்டான். அப்ப அல்லாவே அதிரடி ஆக்ஷன் தான், அல்லாவுடைய ஸ்டைல என்ன, கூட நான் இதோட உள்ளே சொர்க்கமே கிடையாது தூக்கி எரிஞ்சுட்டானா இல்லையா. இபிலிஸுக்கு அல்லா என்ன செஞ்சான், இபிலிஸுக்கு அல்லா எடுத்த நடவடிக்கை தான் இபிலிஸ் தன்மைக்கு எடுக்கணும். இவர்கள் செய்யது பிராயம பாக்கணுமா, நம்மளே எல்லாம் விட மேலான ஒரு பொதுக்குழு, அது நீங்களா இருக்கிறீங்க, பொதுக்குழு யார் இருக்கா, இவர்களும் அடங்குனது அந்த பொதுக்குழு, இந்த மாவட்டத்தில் ஒவ்வொரு கிளைகளும் அடங்குன ஒரு பொதுக்குழு. பொதுக்குழு ஒருவரை பொருளாளராக தேர்ந்தெடுத்திருக்கும் பொழுது அவர் பொருளாளர் செய்யது இப்ராஹிம் நீங்க பார்க்க கூடாது, யார பார்க்கணும், நம்மளை எல்லாம் விட ஒரு மேலாண்மையான ஒரு அமைப்பு அவரை ஒத்துக்கொண்டிருக்கிறது, நம்ம கட்டுப்பட்டு போகணும். இதை விட்டுட்டு நாங்க நேற்று வந்தவன் கள்ளமிட்டாய் விற்கிறவன் மிச்சர் விற்கிறோம் எப்படி இது, அப்படியே மக்கத்து காப்பியர்களுடைய மெண்டாலிட்டி, இந்த குலப்பெருமை அடித்தார்களே, இந்த மாதிரியான வாசகங்கள் எல்லாம் பேசப்படுகிறது. உங்கள்கிட்ட பரவலா பேசப்படுறது மட்டுமில்ல, எங்களுடைய சுலைமான்கே போன் போட்டு, தலைவருக்கே போன் போட்டு பேசப்படுகிறது, பொய்ச்சாளருக்கே போன் போட்டு பேசப்படுகிறது. ஒரு கட்டத்தை ரெக்கார்டு பண்ணுங்க, நான் தான் சொன்னேன், இது நமக்கு இங்க போறதுக்கு ஓவரா இருக்குது, இபிலிஸ் வேலை செய்யறாங்க, இது இபிலிஸ் வேலைங்கிறது, நான் பெருசா நீ பெருசாங்கிறது இபிலிஸ் வேலைங்க. ஒருத்தன் தலைவரை தேர்ந்தெடுத்த அவன் தான் உலகத்தில் சிறந்தவன் அர்த்தமா, அல்ல அந்த பொறுப்பு அவனுக்கு கொடுத்திருக்கான்னு அர்த்தம், அவ்வளவுதான், அவனை விட சிறந்தவன் கீழே இருக்கலாம். நீ என்ன விளங்கிக்கிறேன், மதுரை மாவட்ட தலைவர் ரஃபீக் இருக்காருன்னா இந்த ஒட்டுமொத்த மதுரையில் அவர் தான் பர்ஃபெக்ட் தங்கம்னு அர்த்தமா, அல்ல அவர்கிட்ட அந்த சுமையை சுமத்திருக்கிறான், நம்மகிட்ட சுமத்தல கட்டுப்படணும்.
அவரை விட நீங்கள் பணத்தில் சிறந்தவராக இருக்கலாம், குணத்தில் சிறந்தவராக இருக்கலாம், சீனியாரிட்டி உள்ளவரா, அதெல்லாம் மேட்ரு. உங்களை தேர்ந்தெடுக்கல, அவர் தேர்ந்தெடுத்தா அல்லா கொடுத்துட்டான், நீங்க என்ன செய்யணும், யாருக்கு அல்லா கொடுத்து விட்டா கட்டுப்படுவோம் அப்படின்னு பாக்குற விட்டுட்டு, நான் வந்து 80ல இருந்து இருக்கிறேனா, நான் 85ல இருந்து இங்க இருக்கிறேனா, நான் 95 ஜெயிலுக்கு போனேனா, இது என்ன, இதை மேட்ரு, இதான் தவுஹீது. இதை சொல்வதற்கான அமைப்பு உண்டாக்கணும். நம்ம என்ன செய்வோம், எதையுமே கடைசியை தான் பார்ப்போம், அல்லாவை கடைசியை தான் பார்ப்போம். ஒருத்தன் வந்து நீ உங்க மனசுன்னு எதை பார்ப்பீங்க, ஒரு பொம்பளை இருக்கா 25 புருஷனோட கற்பிணியா கற்போட வாழ்ந்துட்டு கடைசி நாள் போய் ஒருத்தன் படுத்துட்டான்னு சொன்னா அவன் என்ன செய்வான், 25 அதை பார்ப்பான், இப்ப உள்ளது பார்ப்பானா, இப்ப என்னன்னு பார்ப்பானா, அதை 25 பார்ப்பானா, நீ 25 இருந்ததுக்கு 25 தான் உன வச்சுக்கிட்டேன், இப்ப நீ ஒழுதா இல்லட்டு அனுப்புவேன். அப்ப நான் யாரு என்ன பேசுறது இல்ல, 25 நான் என்ன செஞ்சேன் தெரியுமா, என்ன வட்டி விட்டா, இப்போ 2003 அப்படி செஞ்சேன், 2002 அப்படி செஞ்சேன்டா, இப்ப 2009 என்ன பண்ணேன், அதான் பாக்கணும். இவர் என்ன செய்யறாங்க, நாங்க அதை பண்ண இதை பண்ண எதை வேணாலும் பண்ணிட்டு போப, இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கிற, நீ ஜெயிலுக்கு போ, ஜெயிலுக்கு போவாம ஏறி அடி உதவ வாங்கி கஷ்டப்பட்டு வளர்த்துட்டு போ, அழிச்சு குட்டி. இப்ப ஒரு கடையில ஒருத்தனை வேலைக்கு வச்சிருக்கோம், 25 விசுவாசமா இருந்தான், போன மாசம் 10,000 தூக்கி ஓடி போயிட்டான், நம்ம எதை பார்ப்போம், 25 விசுவாசத்தை பார்ப்போமா, கடைசியில் உள்ள 10,000 திருடி போன பாப்போமா, எதை பார்ப்பியன்னு கேட்டேன், நேத்து உள்ளதான் பாப்பீங்க, இன்னைக்கு உள்ளதான் பாப்பீங்க, அல்லாவும் எதை பார்ப்பான், ஒருத்த 25 தௌஹீதா இருந்து சாவும்போது தர்காவில் போய் செத்துட்டான்டா, 25 தௌஹீத் அல்லாதே பாப்பான், எங்க போய் யாரும் தர்காவில் அவளையும் அவனுக்கு செத்து போயிட்டான். இப்ப அல்ல என்ன பாப்பான், இவர் 25 அடி வாங்கியிருக்காரு, 25 அதான் அழிஞ்சு போச்சே. அப்ப நம்மள்ட ஒரு நோய் இருக்கிறது, நம்ம எத்தனை வருஷம் என்ன பண்ணோம், அதெல்லாம் வரவே கூடாது, இதெல்லாம் சுமைன்னு நினைக்கணும், அல்ல ரிலீஃப் ஆகிட்டான் அல்ஹம்துலில்லாஹ்னு நினைக்கணும். ஆனா தந்தா என்ன செய்யணும், அது சுமந்து காட்டணும், நன்மையும் கூட கிடைக்கும். அப்ப அந்த மாதிரி என் மீது அல்லாஹ் சுமத்தும் போது நான் அதை சுமந்து என்ன செய்யணும், அது அந்த கடமையை நான் ஒழுங்கா செய்யணும். என் மீது அல்லாஹ் சுமத்தலன்னா என்ன செய்யணும், அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் நம்முடைய கேள்வி எனக்கு குறைச்சு விட்டான் அப்படின்னு நம்ம என்ன செய்யணும், அப்படி ஒரு அமைப்புல போய்கிட்டு இருக்கணும். இவங்க என்ன செய்யறாங்க, சையத் இப்ராஹிமை தங்களையும் ஒப்பிட்டு ஒப்பிட்டு இருக்கவே செய்யட்டும், சையத் இப்ராஹிமை விட 1000 மடங்கு உயர்ந்தவர்களா இருக்கட்டும், உங்களை தேர்ந்தெடுக்கலையே, அது முடி இப்ளீஸ் உயர்ந்தவன் தான் அதுக்கு முன்னாடி வரைக்கும், அல்லாஹ் தேர்ந்தெடுக்கலையே, இவரை தானே தேர்ந்தெடுத்து விட்டான், அதுக்கு என்ன செய்யறது, அப்ப அல்லாஹ் தேர்ந்தெடுக்கும் கட்டுப்படுற மாதிரி அல்லாஹ் சமூகத்தை நான் சொல்ல வரல, மேலே உள்ள ஒரு ஒரு நமக்கும் நீங்கள் நாங்கள் ஒத்துக்கொண்ட ஒரு மேலமைப்பு ஒன்றை சொல்லும் பொழுது அது கட்டுப்படணும், என்ன செய்யக்கூடாது, அதுதான் அனைத்தையும் கரெக்டா தலைமை கண்டுபிடிக்கணும் சொல்ல இயலாது. நல்லவர்களை கூட பொதுக்குழு கண்டுபிடிக்க தவறலாம், இவர் தான் நாட்டிலே நல்லவரா இருக்கலாம், ஆனா இவரை தேர்ந்தெடுக்கும் பொதுக்குழு, உதாரணமா ஒட்டுமொத்த நாட்டிலே இவர் மாதிரி ஒரு ஆள் இல்லாம இருக்கலாம், அனைத்து பொதுக்குழு மக்களுக்கு தெரியுமா இவர் தேர்ந்தெடுத்தணும், நீங்க என்ன செய்யணும், இவர் கட்டுப்படணும். அப்ப இதுதான் சரியான ஒரு முறை. அவர்கள் வந்து இந்த மாதிரி செய்யும் பொழுது நீக்காம என்ன செய்வாங்க, தலைமை கட்டுப்பட மறுக்கிறாங்க. நாங்க தனி எந்த அளவுக்கு குர்கான் ஸ்கூல்ல வச்சு நாங்க போட்டி பொதுக்குழு நடத்துவோம், நம்ம குர்கான் ஸ்கூல்ல நம்ம நடத்தின தலைமையின் கீழே உள்ளதுல போய் என்ன செய்வாங்களா, அவங்க நாங்க போட்டி பொதுக்குழு நடத்துவோங்கிற அளவுக்கு போச்சலாளருக்கு சவால் விடுறாங்கன்னா, இது வந்து ஒரு இது வந்து இப்ளீஸ் தனம், இதுக்கு அல்லாம அதிரடி நடவடிக்கை தான் எடுக்க சொல்லியிருக்கிறான். ஏன் அவ்வளவு வேணாம், 3 ரசூலுல்லாஹ் சமூக பேச என்ன செஞ்சு விட்டாங்க, 3 காபு காபு பின் மாலிக் இருக்காரு, அவரோட சேர்ந்த சகாக்கள் 2 அந்த தப்புக்கு போருக்கு போகாம இருப்பாங்கல்ல, ஒதுக்கி வச்சிருந்தாங்கல்ல, என்ன தப்பு செஞ்சாங்க, போருக்கு போல அவ்வளவுதானே, கட்டுப்பட்டு இருந்தாங்களா இல்லையா, அதுக்காக மாறி போயிட்டாங்களா. அப்ப அந்த மாதிரி என்ன செய்யணும், நம்ம சரி ஒரு அமைப்புல தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க, அல்லாஹ் நம்மளை காப்பாத்திட்டான் நினைக்கணும், நல்ல வழிக்கு செய்யப்படாது நம்மள எல்லாம் காப்பாத்திட்டு அப்படின்னு நினைக்கிற விட்டுவிட்டு, நான் பெரியவனா செய்யப்படாது பெரியவனா, என்ன இது இருந்து இஸ்லாம் நினைக்கிறீங்களா, இது ஒண்ணுக்காக வேண்டி ஒருத்தர் தூக்கி போடக்கூடாதா, இது நோயா, இது தௌஹீதா, இது எப்படி இல்ல, நான் போய் நான் பெருசா சார் சுலைமான் பெருசான்னா படிச்சவ தானே சுலைமானு, அப்ப நான் இதே மாதிரி நான் பேசினேன் என்ன ஆகும், நான் படிச்சேன் என்ற அழிப்பு என்றுதான் அவர் ஓதினாரு, இன்னைக்கு அவர் என்ன என்னை விட நான் வந்து 80ல இருந்து அவர் தௌஹீத சொல்லிட்டு இருக்கிறேன், அவர் 90ல இருந்து சொல்றாரு நான் சொல்ல முடியுமா, அது அதான் தௌஹீதா, அது அப்படி நான் சொன்னா நான் தௌஹீதவாதியா, அப்படி நான் நினைத்தேன் நான் தௌஹீதவாதியா, இப்ப அல்லாஹ்வுக்கு அந்த பொறுப்பை கொடுத்துருக்கேன் அவ்வளவுதான் நினைக்கணும், யார்கிட்ட எல்லாம் பொறுப்பு கொடுத்துருக்காங்கன்னு என்ன செய்யணும், அது அது இல்லாதனால நடவடிக்கை எடுத்தோம், இதனால அதிரடிக்கிறாங்க, இந்த அதிரடி தேவையா இல்லையா, அதே நேரத்தில் இன்னொன்னு பாக்கணும், கிளையில உள்ளவங்க இவங்கள்ட்ட அப்படி நடத்தினான்னு வைங்க, உங்க அந்த அதிரடி செஞ்சிருக்கிறாங்க, நம்ம தலைமையில இருந்து செய்யும் போது அதிரடியா இருக்குதான், கிளையில உள்ளவங்க மாவட்டத்துக்கு ஏதாவது நடந்துட்டான்னு வைங்க, எத்தனை தடவை அந்த மாதிரி நீங்க பண்ணிருக்கீங்க அதிரடி, அப்ப உங்களுடைய இஷ்டத்துக்கு நீங்க அதிரடி பாக்குறீங்க, நாங்க ஜமாத்துடைய இஷ்டத்துக்கு அதிரடி, நம்ம இசத்து நம்ம நடவடிக்கை எதுக்கு, ஜமாத்துடைய இசத்துக்காக வேண்டிய அதிரடி, இதை வச்சு